ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. என்னடா செட்டப்பே ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நாம் இப்போது பெங்களூர் வந்திருக்கோம். என்னதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தா, ஹோண்டாவோட ஆக்டிவா அண்ட் QC1 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எலக்ட்ரிக் வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு எலக்ட்ரிக் வண்டி இங்கே பார்க்குறீங்க. இது வந்து QC1, அங்கே இருக்கிறது வந்து ஆக்டிவா இ. ஸோ இந்த ரெண்டு வண்டியோட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் என்னென்ன பெருசாக வந்து இதில் ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், பேட்டரி சாப் சிஸ்டம் வந்து ஆக்டிவாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியோட ஃப்ரண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்தளவுக்கு நமக்கு இங்கே வந்து ஒரு பினான் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவா இன்னு சொல்லிட்டு. அப்படியே கீழே வந்து ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, பார்க்கறது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நல்ல பெயின் குவாலிட்டி பார்க்குறப்போ நல்ல சூப்பரான இது பண்ணிடுவாங்க. குவாலிட்டி பார்த்தா நல்லா சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஒரு எல்இடி யூனிட்ஸ் தான் வண்டியில் கொடுத்துருக்க. எல்லா லைட்ஸும் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே எல்இடி யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹோண்டான்ற பேட்சிங் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மட்கார்டு பார்க்குறப்பவும் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கில் வந்து நம்ம குவாலிட்டி பற்றி கவலை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் டயர் செக்ஷன் பார்க்கலாம். டயர்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 90x90 12 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த டிஸ்க் பிரேக்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டில். இது வந்து 160mm டிஸ்க். ஸோ பிரேக்கிங் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குது. வண்டியோட ரியர் டிசைன் பற்றி பார்க்கலாம். ரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ரியர் டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 6 பல்பு மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறது கொஞ்சம் க்ளீனான ஃபினிஷில் சூப்பராக இருக்குது. ஹோண்டானாலே அந்த குவாலிட்டின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இங்கே நம்பர் பிளேட்டுக்குண்டான லைட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியோட ரியர் டயர் செக்ஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு 110x80 12 இன்ச்சஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டயர் வந்து ஆக்சுவலாக நல்ல இவ்வளோ பின்னாடி பெரிய டயர் கொடுத்துருக்கு காரணமே வந்து நல்ல ரோட் கிரிப் நல்லா கொடுக்கணுன்றதுக்காக தான். அண்ட் இதனால் கூட வந்து ரேஞ்ச் நமக்கு வந்து 102 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கூட குறையறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தாலுமே இன்னும் ரியல் டைம் டெஸ்டிங் வந்து நமக்கு எந்தளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறது வந்து இன்னும் தெரியல. இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஒரு 7-inch TFT கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கே நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்காக அப்படியே வந்து டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் டச் இது கிடையாது, இது வந்து நார்மல் நம்ம ஜாய்ஸ்டிக் வச்சு இங்கே ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம கண்டர் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு வந்து ரேஞ்ச் காட்டுது, அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுதுன்னு. இங்கே பவர் மீட்டர் காட்டுது. அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்போர்ட் எக்கனாமி இதே 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் நம்ம இங்கே ஜாய்ஸ்டிக்கில் கண்ட்ரோல் பண்ணோன்னா இங்கே மேப் காட்டுது நமக்கு. அது இல்லாமல் ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து யார் கால் அட்டன் பண்ணலாம், யார் கால் கட் பண்ணலாம், அந்த மாதிரி கூட வச்சிருக்கு. அண்ட் இங்கே வந்து நமக்கு செட்டிங்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபைலேருந்து ப்ளூடூத் வரைக்கும் எல்லாமே. அண்ட் மியூசிக் கூட நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹோமில் வந்து நமக்கு இங்கே வந்து இந்த டிஸ்பிளே காட்டுது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேன் எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த பேட்டரி ஸ்வாப் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா, நம்ம வண்டி வாங்குறப்போ வந்து ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி நம்ம பே பண்ணிக்கணும். அந்த மெம்பர்ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டரி ஸ்டேஷன் இருக்குது. இந்த பேட்டரி ஸ்டேஷனில் நம்ம அந்த கார்டை ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே வச்சிருந்த டிஸ்சார்ஜ் பேட்டரிஸ், அதாவது மீந்து போன தீந்து போன பேட்டரிஸ்னு கூட சொல்லலாம், அந்த பேட்டரிஸ் நம்ம வண்டியில் ஏற்கனவே இருக்கோம். அதை வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி பார்க்குறீங்களா, இதெல்லாம் பேட்டரி பேக்ஸ். இந்த பேட்டரி பேக்ஸில் நம்ம வந்து டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரியை ஏற்கனவே வந்து பழைய பேட்டரியை உள்ளே வச்சுட்டு திரும்ப புது பேட்டரியை வெளில எடுத்துறதுக்கு அதுலேயே அந்த டிஸ்பிளே காட்டும் எந்த ரோலில் நீங்கள் பேட்டரி எடுக்கணும். அட் த சேம் டைம் வந்து எத்தனை பேட்டரிஸ், மொத்தமாக 2 பேட்டரிஸ் தான், அந்த 2 பேட்டரிஸும் எப்படி வெளில எடுக்கணும்னு இப்போ அங்கே டெமன்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வெளில எடுக்கிற மாதிரி வரும். அண்ட் அந்த எம்டி ஸ்லாட்ஸில் திரும்ப வந்து வேறு யாராவது கஸ்டமர்ஸோ இல்லை வேறு ஏதாவது வண்டி இதே மாதிரி ஆக்டிவ் ஆகி வந்து திரும்ப ஸ்வாப் பண்ணிக்கிறதுக்கும் அந்த மாதிரி எம்டி ஸ்லாட்ஸ் எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நம்ம எப்போனாலும் சீக்கிரமாக போயிட்டு டக்குனு பேட்டரி ஸ்வாப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு நிமிஷம் வேலை தான், பட் ஸ்மார்ட்டான வேலைன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம வந்து QC1 அந்த டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவா கம்பேர் பண்ணியில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் தான் கம்மியாக தான் கொடுத்துருக்கு. ஆக்டிவாவில் பேஸ் பண்ண ஸ்கூட்டர் தான் சொல்லலாம். ஆக்டிவாவில் அந்த டிஆர்எல் வரும், பட் இங்கே அதில் ஒரு பிளாஸ்டிக் லைட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பியானோ ஃபினிஷ் கொடுத்துட்டு இங்கே QC1 சொல்லிட்டு ஒரு பேட்சிங்கும் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்டிவாவில் பார்த்தா அதே எல்இடி யூனிட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியில் இதே மாதிரி ஃபுல்லாக எல்இடி யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் சைஸ் பற்றி பார்க்கலாம். டயர் சைஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 80x90 12 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ட்ரம் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 130mm, பின்னாடி வந்து 130mm தான் கொடுத்துருக்காங்க. QC1 பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் 1.5 kW தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சார்ஜபிள் பண்ணிக்கலாம். ஆக்டிவாக பார்த்த மாதிரி நம்ம டிஸ்சார்ஜ் பேட்டரி எடுத்துட்டு திரும்ப ஸ்வாப் பண்ணுற மாதிரி சிஸ்டம் கிடையாது. இது நார்மல் சார்ஜிங் பேட்டரி தான். இது வந்து 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 4 hours கிட்ட ஆகும். அண்ட் வந்து 0 to 100 சார்ஜ் ஆகுது கிட்டத்தட்ட 7 hours கிட்ட சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம் டியூரேஷன் எடுத்துக்குது. அண்ட் இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தா 26 liters. ஆக்டிவாவில் ஸ்டோரேஜ் இல்லை, பட் இதில் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ பட்ஜெட்டுன்ற அந்த அடிப்படையில்
பார்க்குறப்போ வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மொத்தமாக வந்து ரெண்டு வண்டிக்குமே சேர்த்து அஞ்சு கலர் ஆப்ஷன்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அஞ்சு கலர் ஆப்ஷனுமே நாங்கள் டிஸ்பிளே தான் இப்போ இது பண்ணிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ Q1 அண்ட் ஆக்டிவா ஈயோட லான்ச் பற்றி நீங்கள் பார்த்துருவீங்க. நம்ம ரைட் ரிவ்யூவில் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக காத்துட்ருங்க. இப்போதைக்கு விடைபெறுகிறேன். பை.